தமிழகத்தில் பச்சை மிளகாய் விலை கடும் சரிவு. வெளிமாநில வரத்தால் நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனை. தீபாவளி வரை குறைந்த விலையில் கைத்தறி பட்டு சேலைகள் விற்பனை. கொரோனா நலிவை ஈடுகட்ட சிறுமுகை உற்பத்தியாளர்கள் முடிவு. வைகை அணை நிரம்பி வருவதால் உபரி நீர் வெளியேற்றம். மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கீழடி அகழாய்வில் பண்டைய வெள்ளி நாணயம் கண்டெடுப்பு. வைகை நதியோரம் நடந்த வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தகவல். மருத்துவ படிப்பில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் ஓபிசி பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்குவது பற்றி விரைந்து முடிவு எடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பனிரெண்டு முதல் 18 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி போடுவது ஆகஸ்ட் மாதம் தொடங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆக்சிஜன் பற்றாக்குறையால் இறந்தவர்களின் பட்டியல் அடங்கிய விரிவான அறிக்கையை அளிக்க வேண்டும் என்று அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய சுகாதாரத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு விதிகளை வகுப்பதற்கு கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று மக்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த ராய் தெரிவித்தார். நடப்பு 2021-22 நிதியாண்டின் ஏப்ரல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் ஏற்றுமதி 55% உயர்ந்து 25,650 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. உத்தரகாண்டில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 6-12 வகுப்புகளுக்கு பள்ளிகள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒலிம்பிக் 69 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டையில் இந்திய வீராங்கனை லவ்லினா போர்கோஹைன் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் போட்டியில் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் இணை பிரிட்டனின் லேன் பென் வெண்டி சீனை 21-17, 21-19 என்ற செட்கணக்கில் வீழ்த்தியது. டோக்கியோ ஒலிம்பிக் லீக் ஆட்டத்தில் ஸ்பெயின் அணியை 3-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. டோக்கியோ நகரில் ஒரே நாளில் 2,848 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பரிசோதனை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் முழு கொள்ளளவான 71 அடியில் 69 அடி நிரம்பியுள்ளது. வைகை அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் பொதுமக்கள் இறங்கி குளிக்க வேண்டாம் என எச்சரித்துள்ள மதுரை மாவட்ட ஆட்சியர் கரையோரங்களில் இருப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தியுள்ளார். வைகை ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டதை அடுத்து தேனி மாவட்டத்திற்கு 3வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவிப்பை தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பழனிப்பாக்கம், மொரப்பாக்கம், அபிராமிபுரம் ஆகிய பகுதிகளில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கர் நிலத்தில் ஏக்கருக்கு 40,000 ரூபாய் முதல் 50,000 வரை செலவு செய்து பச்சை மிளகாய் நடப்பட்டு விவசாயம் நடைபெற்று வருகிறது. பச்சை மிளகாய் வாரத்திற்கு ஒருமுறை மருந்து அடிக்கப்பட வேண்டும். நடவு செய்யப்பட்ட 50 நாளுக்கு பிறகு அறுவடை தொடங்கும்.
இந்த அறுவடை என்பது சுமார் 4 மாத காலம் வரை இருக்கும். கொரோனா காலத்தில் பச்சை மிளகாய் விலை கிலோ 1க்கு 25 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது வெளி மாநிலங்களிலிருந்து அதிகப்படியாக பச்சை மிளகாய் தமிழ்நாட்டுக்கு வருவதால் தற்போதைய விலை 10-15 ரூபாய் மட்டுமே விலை சரிந்து காணப்படுகிறது. இதனால் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் செலவுக்கு உண்டான பணத்தை பச்சை மிளகாய் விவசாயத்தில் இருந்து எடுக்க முடியவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள சிறுமுகை பகுதியில் உற்பத்தியாகும் கைத்தறி துணிகள் கொரோனா கால முடக்கத்தால் முடங்கி போனதால் சுமார் 10,000 குடும்பங்கள் வறுமையில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு சிறுமுகையில் கூடிய கைத்தறி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தினர் வரும் தீபாவளி பண்டிகை வரை கைத்தறி பட்டுச் சேலைகளை மொத்த வியாபாரிகளுக்கு விற்கப்படும் அதே விலைக்கே சிலரை விற்பனையில் வாடிக்கையாளர்களுக்கும் விற்பனை செய்வது என தீர்மானம் நிறைவேற்றினர். இம்முடிவு கொரோனா முடக்கத்தால் வாங்கும் சக்தி குறைந்த வாடிக்கையாளர்களையும் நலிவடைந்த நிலையில் உள்ள கைத்தறி நெசவாளர்களையும் ஊக்கப்படுத்தும் என கைத்தறி உற்பத்தியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மொத்த விலையை நாங்கள் வந்து வெளியே சப்ளை செய்யும் மொத்த விலைக்கு இங்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கும் தரலாம் என்று முடிவெடுத்து இந்த காலகட்டத்தில் தீபாவளி வரை இது தரலாம் என்று முடிவெடுத்து அது செயல்படுத்தியுள்ளோம். மக்கள் இதை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தி அவர்கள் இந்த நெசவுத் தொழில் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சந்திரநகர் கூட்டுறவு வங்கியின் லாக்கரை உடைத்து 7 கிலோ தங்கம் மற்றும் ரூபாய் 18,000 கொள்ளையடிக்கப்பட்டது. வங்கி நேரம் முடிந்ததும் மாலை கூட்டுறவு வங்கி அடைத்துவிட்டு சென்ற ஊழியர்கள் காலை வங்கியை திறந்து பார்த்தபோது லாக்கரை உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து ஊழியர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் நிகழ்விடம் வந்து விசாரணை மேற்கொண்டனர். கொள்ளையர்கள் ஸ்ட்ராங் ரூமை வெல்டிங் கட்டர் மூலம் கட் செய்து எடுத்துள்ளனர். மேலும் சிசிடிவியின் இணைப்பை துண்டித்ததுடன் சிசிடிவியின் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்து சென்றுள்ளனர். சம்பவ இடத்திற்கு கைரேக நிபுணர்கள் குழு வந்து ஆய்வு செய்துள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமிங்கலம் வாய்வழியே வெளியேற்றும் திடக்கழிவான அம்பர்கிரிஸ் என்ற அரிய வகை திடப்பொருளை தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு கடத்தி விற்க முயன்ற தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை கேரள வனத்துறையினர் மற்றும் போலீசார் இணைந்து சுற்றி வளைத்து கைது செய்தனர். கடலில் வாழும் எண்ணெய் திமிங்கலத்தின் செரிமான உறுப்பிலிருந்து வாய் வழியாக வெளியேற்றும் ஒரு வகையான திடப்பொருளே அம்பர்கிரிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வகை பொருளானது நறுமண பொருட்கள் மற்றும் பாலியல் தொடர்பான மருந்துகள் தயாரிக்க உதவுகிறது என கூறப்படுகிறது. இருப்பினும் இத்தகைய பொருளை எடுப்பதற்கு அரசு தடை விதித்துள்ளது. 5 கிலோ எடையுள்ள இந்த பொருளின் மதிப்பு உலக சந்தையில் 5 கோடிக்கும் அதிகம் என்று வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இத்திடப்பொருள் கடத்தல் தொடர்பாக கைது செய்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டை சேர்ந்த முருகன், ரவிக்குமார், முனியசாமி, தேனியைச் சேர்ந்த வேல்முருகன், சேது என்பது தெரிய வந்துள்ளது. கீழடி 7ஆம் கட்ட அகராய்வில் பண்டைய கால வெள்ளி நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 7 குழிகளும், அகரத்தில் 8 குழிகளும், கொந்தகையில் 5 குழிகளும், மணலூரில் 3 குழிகளும் தோண்டப்பட்டு அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. இதுவரை முதுமக்கள் தாழிகள், சமதள எலும்புக்கூடுகள், உரை கிணறுகள், 3 கல் வரிசை கொண்ட சுடுமண் செங்கல் சுவர், மூடியுடன் கூடிய பானைகள், பானை ஓடுகள், குறியீடுகளுடன் கூடிய பானை ஓடுகள், உணவு குவளை உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. கீழடியில் ஏற்கனவே தங்கத்திலான பொருள் கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது சதுர வடிவிலான வெள்ளி நாணயம் கண்டறியப்பட்டுள்ளது. நாணயத்தின் இருபுறமும் சூரியன், நிலவு, விலங்குகள் உருவம் பதிக்கப்பட்டுள்ளது. வைகை நதியோரம் உள்ள கீழடியில் பண்டைய காலத்தில் வணிகம் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்த நிலையில் இந்த வெள்ளி நாணயமும் வணிகத்திற்காக பயன்பட்டிருக்க வேண்டும் என கருதப்படுகிறது. கிமு 200 முதல் 600ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படும் இந்த முத்திரை நாணயத்தின் பயன்பாடு, காலம் உள்ளிட்டவற்றை அறிய தொல்லியல் துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி
32 பேர் பச்சை குத்தி நினைவஞ்சலி செலுத்தினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. அந்த வகையில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பகுதியில் தேசிய ஐக்கிய கலாம் அறக்கட்டளை சார்பாக அப்துல் கலாமின் நினைவு தினத்தை அரசு விழாவாக அனுசரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 30 நிமிடத்தில் 32 பேர் அவருடைய உருவத்தை கையில் பச்சை குத்தி அவரது 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் நினைவஞ்சலி செலுத்தினர். சென்னை வேளச்சேரியில் உள்ள தொடக்கப்பள்ளியில் டான்சி நகர் நலச்சங்கம் சார்பில் அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேளச்சேரி சட்ட ஒழுங்கு ஆய்வாளர் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு அப்துல் கலாம் படத்துக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் டான்சி நகர் நலச்சங்கத்தின் சார்பில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட 25 ஏழை பள்ளி மாணவிகளை தத்தெடுத்து அவர்களின் கல்விக் கட்டணத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டனர். அதற்கான காசோலையை காவல்துறை ஆய்வாளர் சண்முக சுந்தரம் மாணவிகளிடம் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூரில் தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தாவரவியல் பூங்கா மற்றும் சிம்ஸ் பூங்காவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் முதல் கோடை சீசனும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாம் கட்ட சீசனும் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கடந்த 1.5 ஆண்டு காலமாக கொரோனா தொற்று காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதால் சுற்றுலா தலங்கள் திறக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்நிலையில் பூங்காக்களில் புதிய மலர் செடிகளை நடவு செய்தல், தாவரவியல் பூங்காவில் உள்ள புகழ்பெற்ற புல்தரையை பராமரித்தல் உள்ளிட்டவற்றை பராமரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சால்வியா, ஆன்ட்ரியம், பால்சம், பெகோனியா, மேரிகோல்டு, பிரெஞ்சு பான்சி உள்ளிட்ட பல்வேறு வகையான உள்நாடு மட்டுமின்றி அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளைச் சேர்ந்த மலர் நாற்றுகளை பூங்கா ஊழியர்கள் நடவு செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். செய்யாறு அருகே வடதண்டலம் ஏரி மதகு கசிவால் வெளியேறும் ஏரி நீரை சரிசெய்ய அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வடதண்டலம் பெரிய ஏரியில் சுமார் 35 லட்சம் மதிப்பில் ஏரிக்கரை பலப்படுத்துதல், கசிவு நீர் மதகு சீரமைப்பு பணி சரியாக செய்யாததால் கசிவு ஏற்பட்டு ஏரி நீர் தொடர்ந்து வெளியேறி வருகிறது. தண்ணீர் வீணாகி வெளியேறிச் செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்த ஏரியின் கீழ் சுமார் 100 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வரும் நிலையில் கசிவு ஏற்படும் மதகை சீரமைக்க பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள கூத்தப்பூண்டி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரமோகன். விவசாயியான இவர் தனது வீட்டின் அருகே கொடிய விஷம் கொண்ட கண்ணாடி விரியின் பாம்பு ஒன்றை கண்டார். அதன்பின் அந்தியூர் வனத்துறையிடம் ஒப்படைக்க பாம்பை பிளாஸ்டிக் டிரம்மில் அடைத்து வைத்தார். இந்நிலையில் டிரம்மை திறந்து பார்த்தபோது உள்ளே இருந்த கண்ணாடி விரியின் பாம்பு 30 குட்டிகளை ஈன்றது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து கண்ணாடி விரியின் பாம்பு குட்டிகளுடன் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். ஒப்படைக்கப்பட்ட பாம்பை அந்தியூர் வரட்டுப்பள்ளம் வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டு சென்றனர். இதேபோல் அந்தியூர் அருகேயுள்ள பாறையூர் பகுதியைச் சேர்ந்த நல்லசிவம் என்பவரின் வீட்டில் கொடிய விஷம் கொண்ட கருணாக பாம்பு ஒன்று புகுந்தது. அந்தியூர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்று பத்திரமாக நாகப்பாம்பு மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். அதன்பின் கருணாக பாம்பையும் வரட்டுப்பள்ளம் அணைப்பகுதியில் வனத்துறையினர் பத்திரமாக விட்டு சென்றனர். கும்பகோணத்தை அடுத்த துக்காட்சி ஊராட்சி குமாரமங்கலம் வட்டம் ஏரிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருண்குமார். இவருக்கு அதே பகுதியில் வயல்கள் உள்ளன. இந்நிலையில் அவரது வயலின் அருகில் உள்ள சிறிய குட்டையில் உள்ள மண்ணை எடுத்து கரையை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது சிறிய குட்டையில் உள்ள மண்ணை அகற்றும்போது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான 4 அடி உயரமுள்ள கல்லிலால் ஆன பைரவர் சிலை கிடைத்தது. இதனையடுத்து அருண்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகலா சரவணனிடம் தெரிவித்தார். பின்னர் வருவாய் ஆய்வாளர் ரமா பிரபா, கிராம நிர்வாக அலுவலர் இளங்கோவன் ஆகியோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பைரவர் சிலை கும்பகோணம் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் கண்ணனிடம் ஒப்படைக்கப்பட்டது.
தமிழக அரசின் உத்தரவின் பேரில் கொரோனா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்துவது பொதுமக்களுக்கு அபராதம் விதிப்பதோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ள நிலையில் பெரியகுளம் நகராட்சியின் சார்பாக பெரியகுளம் பகுதியில் அதிக மக்கள் கூடும் பகுதியில் முகக்கவசம் அணியாததால் தன்னை கொரோனா அரக்கன் தூக்கி செல்வது போன்று கொரோனா அரக்கன் பொம்மையுடன் பொது இடங்களில் முகக்கவசம் அணியாமல் வந்த நபர்களை மறித்து முகக்கவசம் அணிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார் மற்றும் நகராட்சி சுகாதார ஆய்வாளர் ஹசன் உள்ளிட்ட நகராட்சி ஊழியர்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூரை சேர்ந்த பிரபல மருத்துவமனைகள் மற்றும் துணிக்கடை உரிமையாளர்கள் சிலரை கடந்த இரு வாரங்களுக்கு முன்னர் போனில் தொடர்பு கொண்ட பெண் ஒருவர் தன்னை தஞ்சை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார். அதன் பின்னர் அவர்களை ஒரு சில அரசு திட்டங்களுக்கு பணம் தேவைப்படுவதாகவும் மேற்படி திட்டத்திற்காக தலா 50,000 ரூபாய் அனுப்புமாறும் கூறி மேற்படி நபர்களுக்கு வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்களை அனுப்பியுள்ளார். அவரது நடவடிக்கையில் சந்தேகமடைந்த மருத்துவர்கள் இது பற்றி மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அத்தகவலை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாவட்ட ஆட்சியர் இதுபற்றி விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். மேற்படி நபர்களிடமிருந்து பெறப்பட்ட 2 மொபைல் எண்கள் 1 வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி உண்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரெஜினா என்ற பெண்ணை கைது செய்தனர். பிடிபட்ட ரெஜினா அதே பகுதியில் பியூட்டி பார்லர் நடத்தி வருவதும் மோசடி கும்பலால் அவர் இச்சம்பவத்தில் பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டுள்ளார் என்பதும் தெரியவந்தது. அவர் அளித்த தகவலின் பேரில் திருவள்ளூரைச் சேர்ந்த சந்தானம் மற்றும் அவரது மனைவி ரீட்ட பபியா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் அதிசய பனிமாதாவின் 136 ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அருட்தந்தை தேவராஜன் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. மாதா சுரூபம் பொறிக்கப்பட்ட புனித கொடியை அருட்தந்தையர்கள் ஜெபம் செய்து அர்ச்சித்த பின்னர் தர்மகர்த்தா ஜெபஸ்டின் ஆனந்த் கொடியேற்றினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெட்ட முகிலாளம் ஊராட்சிக்குட்பட்ட கோட்டையூர் கொல்லை கிராமத்தில் தொகுப்பு வீடுகளை ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மக்களிடம் கொரோனா தடுப்பூசி போட்டீர்களா என கேட்டார். அதற்கு மக்கள் தெலுங்கில் பதிலளித்த நிலையில் அமைச்சர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும், இல்லையெனில் உருமாறிய கொரோனா வைரஸ் தாக்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள பள்ளிவளை முத்தாரம்மன் கோவில் குடியிருப்பு பகுதியில் புதிய கட்டடப்பணி நடைபெற்று வருகிறது. அங்கு அஸ்திவாரம் தோண்டிய பள்ளத்தில் பெருச்சாளி ஒன்று சிக்கியது. அதை உணவுக்காக பிடிக்க பள்ளத்தில் இறங்கிய 2 நீளம் கொண்ட அணலிப்பாம்பும் அங்கேயே சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து எலியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நிலையில் இதனை கண்ட பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக வனத்துறையினர் அங்கு வந்து கொடிய விஷம் கொண்ட அணலிப்பாம்பை லாவகமாக பிடித்து அடர்ந்த காட்டில் விட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் உள்ள குடியிருப்பை ஒட்டிய வனப்பகுதியில் பல மணி நேரமாக காட்டு யானை ஒன்று ஒரே இடத்தில் இருப்பதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளனர். யானை உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் அப்பகுதியில் நிற்பதாக எண்ணி ஊர் மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் காட்டு யானை அருகே சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்போது யானை நல்ல உடல்நிலையில் இருந்ததோடு அங்கிருந்து மெல்ல நகர தொடங்கியிருக்கிறது. இரவு நாடுகாணி பகுதிக்குள் புகுந்த அந்த யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பலாப்பழங்கள் உள்ளிட்ட உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுள்ளது. இதனால் உண்ட மயக்கத்தில் அந்த யானை ஒரே இடத்தில் பல மணி நேரம் நின்று ஓய்வெடுத்து இருக்கிறது. பல மணி நேரமாக சாலையில் நின்றபடி யானையை பார்த்த மக்கள் பின்னர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி 10 பகுதியில் அரசு தேயிலை தோட்டம் உள்ளது. அங்கு சிறுத்தை ஒன்று நீண்ட நேரம் தேயிலை செடிகளுக்கு இடையே படுத்து கிடந்து உள்ளது. இதன் மூலம் சிறுத்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் என முடிவு செய்த வனத்துறையினர் அதனை மீட்டு சிகிச்சை அளிக்க முடிவெடுத்தனர். தேயிலை செடிகளுக்கு இடையே பதுங்கி சிறுத்தையை தேடிய போது அது உயிரிழந்த நிலையில் கிடந்து உள்ளது. உயிரிழந்து கிடந்தது பெண் சிறுத்தை என்றும் அதற்கு சுமார் 3 இருக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். சென்னை அடுத்த அம்பத்தூரில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது.
அம்பத்தூர் குடியிருப்போர் நலசங்கம் மற்றும் சென்னை லேக் சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து இம்முகாமினை நடத்தினர். நிகழ்ச்சிகள் லேக் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் இளங்கோ மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுமார் 144 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல், சங்க நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர் கவிதா கலந்து கொண்டனர்.